எல்லோருக்கும் வணக்கம். நான் அமெரிக்காவை பார்த்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஷேர் மார்க்கெட் நடத்துங்க, நடத்தாமல் போங்க. எங்களுக்கு நாளைக்கு லீவு, இனி நாங்கள் மண்டே தான் வந்து ஷேர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணி வைங்க, அல்லது நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணி வைங்க, என்னத்தையும் பண்ணுங்கள். எங்களுக்கு இனி திங்கக்கிழமை தான் ஷேர் மார்க்கெட். நம்ம மார்க்கெட் இன்னைக்கு 42 பாயிண்ட் ஏறினது பெரிய விஷயம் இல்லை, கடந்த 5 நாளில் 600 பாயிண்ட்டுங்க. 5 நாளில் 600 பாயிண்ட் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட வாட்டர் பாட்டிலோட நடு கடலுக்கு போய் நின்று அங்கே மீனை பிடிச்சி சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படி ஒரு இன்பமாக இருக்குது இந்த 600 பாயிண்ட். இந்த சமயத்தில் நம்ம வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். அவங்க வாங்கினாங்க மட்டும்தாங்க நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து நல்லா ஒரு மேலே போகிறான். அவங்க என்றைக்கு வாங்குறது நிறுத்துறாங்களோ அன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி கூட பாருங்கள் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 475 கோடிக்கு வாங்கி தான் இருக்காங்க. டேமிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த டிஐஸ் வந்து 1000 கோடிக்கு விற்றுட்ருக்காங்க. பட் எனிவே அது வந்து ஒரு குழந்தை பொம்மைக்கு ஆசைப்படுற மாதிரி தான், அப்புறம் அந்த குழந்தை அந்த பொம்மையை போட்டு உடச்சி விட்றோம். அதே மாதிரி தான் இந்த ஃபாரினர்ஸ் வந்து இன்றைக்கி 475 கோடிக்கு விற்றுருக்காங்க, அதனால் அவங்க கொஞ்சம் 1000 கோடிக்கு விற்றுருக்காங்க. நாளைக்கே ஃபாரினர்ஸ் 2500 கோடிக்கு விற்று விட்டாங்கன்னா இவங்க போய் 1500 கோடிக்கோ 2000 கோடிக்கோ வாங்க தான் போகிறாங்க. எது எப்படியோ நம்மளுடைய நண்பர்கள் ஃபாரின் நண்பர்கள் பார்த்து இந்த ஷேர் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை தொடர்ந்து 5 நாளாக ஏற்றி விட்ருக்காங்க. அவங்களுக்காக ரொம்ப நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் அரவுண்ட் பையிங் அப்படின்றது இல்லை. இத்தனை இண்டெக்ஸ் பாருங்க, அதில் நிஃப்டி 50 மெயின் இண்டெக்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தாக்கா ஒரு ஆல் அரவுண்ட் பையிங் அப்படின்றது இல்லை. மொத்தம் 50 ஷேர் இருக்குது, அந்த 50 ஷேரில் பகுதி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% தான் ஏறியிருக்கான். 30 ஷேர் தான் ஏறியிருக்கான், அந்த 50 ஷேரில் மீதி 20 ஷேர் இறங்கி தான் கிடக்கு. அதனால் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ இந்த 5 நாளில் மார்க்கெட் ஏறியிருந்தாலும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ஏறியிருக்காது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் வாங்காமல் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தாலும் அதே கூத்து தான். அங்கே போய் பார்த்தோம்னா 400 ஷேர் இருக்குது, 400 ஷேரில் 254 இருக்கா ஏறியிருக்கா. இன்னும் பெரும் பகுதியான ஷேர்கள் வந்து இறங்கு முகமாக தான் இருக்கான். ஸோ இது வந்து ஒரு மன வேதனையாக இருக்கக்கூடிய இந்த சமயத்திலையும் சில முக்கியமான ஷேர்களுடைய நியூஸில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒன்றும் புரியல சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி இந்த IEX வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. IEX ஏன் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் நம்பர் 1 வந்திருக்கா அப்படின்ட்டு, அது எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதாவது சில நாட்களுக்கு முன்னதான் இந்த IEX வந்து பெரும் சரிவுக்கு கீழே போனால் கேட்டால் ட்ரேடு வால்யூம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி என்னடான்னா தொடர்ந்து 2 நாளாக ஏறிட்டுருக்கான், இன்றைக்கி ஓவராக ஏறியிருக்கான். கேட்டால் என்னென்னா இப்போ ஓரளவுக்கு மார்ஜின் ப்ரைஸ் கிடைக்குது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாற்றி தகவல்கள் வருது. ஸோ இந்த IEX வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு ஏமாற்று காரணத்தான் இருக்கான். இவங்க 200 ரூபா 150 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பைபேக் வரப்போகுது அப்படின்னு 200 ரூபா ரேஞ்சுக்கு பைபேக்குனாங்க. அவன் 150 ரூபாயை தாண்டவே இல்லை, தொடர்ந்து இறங்குமா தான் இருந்தது. அவங்களுடைய நியூஸ் சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி இறங்குமா தான் இருந்தது, அப்புறம் 150 வரைக்கும் போனால் அப்புறம் மறுபடியும் இறங்குமா இருந்தது, மறுபடியும் ஏறா. ஒரு நம்பகத்தன்மையற்ற ஷேராக இருக்குது. டாடா பவர் வந்து அவனாலேயும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை டாடா பவர்னால, பட் இருந்தாலும் அவன் வந்து நின்று ஒரே இடத்துல நீட்டி படுத்து கிடக்கக்கூடியவனாக இருக்கான். பட் இந்த IEX அப்படின்றது ஒரு நம்ப முடியாத ஒரு பெட்டிங்காகவே இந்த ஷேரின் விலை ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நண்பர்களே, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து இன்றைக்கி RBI-னுடைய தயவுனால ஓரளவுக்கு நல்ல டாப் லீடரில் வந்து விழுந்திருக்கா நிஃப்டி 50 இண்டெக்ஸில். சமீபத்தில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக ஒரு சப்போர்ட் அப்படின்றத எடுக்கிறான். அவனுடைய ஹை லெவல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 7600 வரைக்கும் போகக்கூடிய, அவனெலாம் இன்னுமே வளர்ந்து வரக்கூடிய நிலையில தான் இருக்கான். ஸோ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேருக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது பிறந்திருக்கு. இவன்லாம் நல்லா மேலே ஏறி வந்தான்னா அவனுக்கெல்லாம் மேலே 7800 வரைக்கும் எதிர்காலம் அப்படின்றது இருக்குது. இதை டபுள் பாட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டானாக்கா அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம்னா, இந்த சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஷேர் அப்படின்றவங்கள, அதாவது பாருங்கள் நம்முடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து கடன் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் நல்லா உயர்ந்து வர்றான். ஸோ பேங்குகளாகட்டும் தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனிகளாகட்டும் எல்லாமே நல்லா மேலே வர்றான். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து தொழில் புரட்சி மாதிரி நிறைய பேர் கடன் வாங்கி தொழிலை முதலீடு பண்ணி பெரிய அளவு வர்றாங்க. ஸோ எக்கனாமி க்ரோ ஆகிட்டு இருக்குண்டான அடையாளம் அப்படின்றதுனால சோழமண்டலம் ஃபைனான்ஸை இன்றைக்கி மேலே தூக்கி வச்சு அளவு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் அப்படின்ற கம்பெனியும் நம்மளுடைய நிஃப்டி இண்டிசஸில் இன்றைக்கி நல்லா கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு தடவை ஏறி ஸ்ட்ரென்த்து காமிச்சிட்டு மறுபடியும் 2வது தடவை ஏறுறான்னா நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
ஸோ இன்னைக்கு மட்டுமே 8% ஏறி இருக்கிற ஆர்த்தி ட்ரக்ஸ்னுடைய கடந்த ஒரு மாதம் அப்படின்றது பார்க்கும்போது 317 377 போனால் மறுபடியும் 330 எல்லாம் போயிட்டு மறுபடியும் 386 வந்து ஸ்ட்ரென்த் காமிச்சிருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் மேலே ஏறி வந்தானாக்கா ஒரு 450 எல்லாம் வரக்கூடியது அப்படின்றது என்னுடைய கருத்து. இவனுடைய பேட்டர்ன்லாம் பார்த்தோம்னாக்கா ஐ 5 இயர்ஸில் பார்க்கும்போது மேலே 800 வரைக்கும் இருந்தவன் தான். இப்போ நான் கம்மன் நம்ம இந்த அடுத்த வாரம் 5000 போர்ட்போலியோ இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் ஏன் நான் போட்டுக்க வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். சரி ஓகே நண்பர்களே, கிளாடியேட்டர் படத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு அடிமையாக இருந்து மேலே ராஜா கூட சண்டை போடுற அளவுக்கு பெரிய அளவு ஒருத்தன் மேலே ஏறி வருவான். அது மாதிரி தான் ஒரு 52 வீக் லோவில் படுத்து கிடந்து மறுபடி 52 வீக் ஹை வரைக்கும் எவ்வளவு காலங்கள் இந்த ஷேர்கள் எடுத்துக்கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இன்னைக்கு கிளென்மார்க், ஐஜிஎல், என்சிசி, சோலாஃபின், அனுப்பம் ரசாயன் போன்ற கம்பெனிகள் இயர் ஹை வந்திருக்கான். அதில் இந்த முதல்ல நம்ம இந்த அனுப்பம் ரசாயன் அப்படின்ற ஷேரை வந்து இன்னைக்கு 6% ஏறியிருக்கான். ஆனால் ஒரு வருஷத்தில் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு வருஷ லோ 600 ரூபா, 600 ரூபாயிலிருந்து ஒரு கில்லி மாதிரி 944 வர்றான் அப்படின்னா இது ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்களுடைய கனவு கண்ணி அப்படின்னு இந்த ஷேரை நம்ம சொல்லணும். எப்படி ஏறி இருக்கான் பாருங்க, இதுக்கு முன்னாடி 600 ரூபாயிலிருந்து 800 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், மறுபடியும் அதே மாதிரி 600 மிக மிக அழகான ஒரு டபுள் பாட்டம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு 300 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆக மொத்தம் 2 இடம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதே மாதிரி தான் இந்த ஐஜிஎல் இந்திர பிரஸ்தா கேஸ் லிமிட்டெடை வந்து ஒரு வருஷத்தில் எடுத்து பார்த்தோம்னா கீழே அடியாப்பில் கடந்திருக்கான். அவன் வந்து ஒரு வருஷமே எடுத்துக்கிட்டான். ஒரு பேச்சுக்கு இவன் எவ்வளோ தூரம் எடுத்திருக்கான், காலம் எடுத்திருக்கலான்னு பார்க்க போனோம்னா அவன் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கான். ஒரு வருஷமே எடுத்து லோ ரேட்லேருந்து மேலே கீழே வந்திருக்கான். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வருஷம் கில்லி யாருன்னு பார்த்தா அனுபவம் ரசாயன் தான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன், ஓரியன்ட் எலக்ட்ரிக், விமார்ட் ரீட்டைல் அப்படின்ற பங்குகள்லாம் வந்து 52 வீக் லோவில் வந்து தடைப்படுத்து கிடக்க இந்த கூடிய நேரத்தில் நாம் போய் என்ன பண்ணுறோம்னா விமார்ட்டினுடைய லோ எப்போ வந்திருக்கான்னு பார்த்தா அவனும் ஃபுல் டைம் எடுத்திருக்கான். வருஷ ஸ்டார்டிங்லேருந்து வருஷ கடைசி வரை ஒரு வருஷம் ஃபுல் டைம் எடுத்து லோவர் ரேட்டில் வந்திருக்கான். இவன் ஓவர் டைம் வேலை பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஷேரில் வாங்கி வச்சிருந்தவங்களுக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பங்குகள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த தானி சர்வீசஸ், டிபிஎல், ஐபி ரியல் எஸ்டேட் தான். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி பற்றி வந்த சில கசப்பான விஷயங்கள் அப்படின்றதுனால தான். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா இந்த தானி சர்வீசஸ் ஷேர் ப்ரைஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இன்றைக்கும் 17% ஏறி இருக்கான். இந்த 5 நாட்களில் மட்டும் 60% ஏறி இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் இவனை ஒதுக்கி வச்சதுனால இவன் 70 ரூபாயிலிருந்து கீழே 30 ரூபா போயிட்டு மறுபடியும் 70 ரூபா வந்துட்டு மறுபடியும் 25 ரூபா போயிட்டு இப்போ 40 ரூபா வந்திருக்கான். இவனுக்கு உளுந்த ஒரு அதிர்ஷ்டம் மாதிரியே இந்த டிபிஎல்லுக்கு உழுகுமா? டிபிஎல்லுக்கு இப்போ வரைக்கும் உழுகல, இவனுக்கு தொடர்ந்து ஆர்டர்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் சில கசப்பான விஷயங்கள்னால இவன் இன்னும் மேலே ஏறாமல் இருக்கா. இவனுக்கு அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் தானி மாதிரி இவனுக்கு ஒன்று கிடைக்குமா? அதே மாதிரி தான் இந்தியா பில்ஸ் ரியல் எஸ்டேட்டும் அவனும் ஒரு வருஷத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது 100 ரூபாயிலிருந்து 54 ரூபாயில் வந்து கொண்டிருக்கான். இவனுக்கும் அதே மாதிரி தான் சில விஷயங்கள்னால இந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால இவனுக்கு கீழே வந்து படுத்து கிடக்கிறான். அப்போ அவனுக்கு அடித்த லக்கு டானிக்கு அடிச்ச லக்கு டிபிஎல்லுக்கும் ஐபி ரியலிஸ்டுக்கு அடிக்குமா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரில் ஏற்கனவே முதலீடு பண்ணி பணத்தை இழந்து காத்து கிடக்கக்கூடிய இன்வெஸ்டர்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. அவர்களுடைய ஏக்கம் அப்படின்றது வெற்றியடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, இங்கே பாருங்க இந்த பிபிஸ் எல்லாம் இடையில திடீர்னு லாஸ் மேக்கிங் மாதிரி காமிச்சிட்டான். ஏன்னா $100 மேலே போனதுனால. சப்போஸ் அவன் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து ஒரு அபரிமிதமான லாபத்தை காமிச்சான்னு வச்சிங்களேன், அது ஒரு டேர்ன் அரவுண்டாக இந்த பிபி சேலுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஐஇஎக்ஸுக்கு வந்து ஏற்கனவே இதை பற்றி நான் பேச விரும்பலை. சரி, இந்த விப்ரோ அப்படின்ற ஷேருக்கும் அதே மாதிரி தான். தன்னுடைய 3வது இடத்த வந்து வேற டெக் மைந்திராக்கோ அல்லது இப்போ ஜாயின்ட் ஆகிருக்கிற எல்என்டி அண்டு மைண்ட்ரி அப்படின்ற கம்பெனிகளுக்கு தன்னுடைய 3வது இடத்த விட்டு கொடுக்காம தொடர்ந்து 3வது இடத்துக்கு மேலே இந்த விப்ரோ ரிசல்ட் அப்படின்றது காமிச்சதுன்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்க்கு அடுத்தது நான் தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்த தொடர்ந்து தக்க வச்சு காமிச்சதுன்னா ஒரு டேர்ன் அரவுண்ட் அப்படின்ற போன்ற வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, இருக்கிறதுலே எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆட்டோ செக்டர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அவங்க எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்றத தகவல்கள் வெளியிடுறாங்க. அதனால் அனலிஸ்ட்டு வந்து ஆட்டோ கம்பெனிகளுடைய பர்ஃபார்மன்ஸை அக்கு வேற ஆணி வேற அலசி பார்த்துட்றாங்க. அதே மாதிரி பேங்க்குகளுமே வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்த பணம்
கரண்ட் அக்கௌண்ட் ஆகட்டும் அல்லது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும் எப்படி அவங்களுடைய காசாவின் வளர்ச்சி இருக்குது அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சு தெரிவிச்சிடுறாங்க. அதெல்லாம் அதனால் அதெல்லாம் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. நீங்கள் மற்றதை பற்றி கேட்காதீங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமானது இந்த ஆட்டோ செக்டரு, பேங்க்கு, அப்புறம் இந்த ஐடி, இவனுக்கு தான் நம்மளுடைய மார்க்கெட்டையும் தாங்கி பிடிச்சி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுகள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மட்டும் யாருனாலேயே சரியாக கணிக்க முடியல. இவனுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறான்னு தெரில. இந்த ரெண்டு ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் ஒரு மாதிரி ஷேர் மார்க்கெட் மூஞ்சியில் சாணி அப்படின மாணிக்கே ஒரு மாதிரி ஒரு மந்தகாச நிலையில் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து கீழே நல்ல ரேட்டில் கிடக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய ஃபில்டர் கண்டிஷனில் வந்து உளுந்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் தான். ஸோ அவர் சொன்னதுனால இன்னைக்கு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கீழேருந்து மேலே ஏறி கிடக்குறான். ஸோ வேற லெவலில் லாபம் கிடைக்கும் தொடர்ந்து மேலே ஏறினா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க. நண்பர்களே, இப்போ முக்கியமான ஒரு டாபிக்கை பார்க்க போகிறோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை புக் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற பிரச்சனை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. அதாவதுங்க, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஷேர் மார்க்கெட் எங்கிருந்து இறங்க ஆரம்பிச்சிருந்தோம், அப்படி ஒரு உச்சாணி கொம்பு போட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு உச்சாணி கொம்பு போடுறான்னா அவன் மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட் இறங்கினானா தான் இது உச்சாணி கொம்பா இல்லையா அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டர்ன். அதே மாதிரி ஏதாவது கேண்டில் ஸ்டிக் வருதுன்னா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டர்ன். இப்போதைக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றது உருவாகவே இல்லை. அது உருவாகணுன்னாவே 200-300 பாயிண்ட் இறங்கினா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் அது வந்து செல்லிங் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ வேறு எந்த வகையில் செல்லிங் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டாப், ட்ரிபிள் டாப் ஏதாவது போட்டிருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் வந்து இன்னும் எந்த விஷயமான இதுதான் டபுள் டாப், ஒன்னா இங்கே வரணும் இல்லைன்னா இங்கே வரணும். அதுக்கு பார்த்தாலும் இன்னொரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஏறித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டபுள் டாப் ட்ரிபிள் டாப்புக்கு இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது பேட் நியூஸ் அமெரிக்காக்காரன் உடனும், அப்போவும் அது நம்மளுக்கு திங்கக்கிழமை தான் இம்பேக்ட் ஆக போகுது. இல்லைன்னா சேனல் பேட்டர்னில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இந்த டே சார்ட்டில் இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன். இந்த சேனல் பேட்டர்னில் இந்த இடத்துல அவன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறங்கினா தான் மார்க்கெட் இறங்கும். இல்லைன்னா இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இறங்குற மாதிரியே தெரில. ஆமா, அவன் இறங்கினா தான் இறங்குறானே சொல்ல முடியும். இன்னும் அவன் இறங்கவே இல்லை, அதனால இப்போதைக்கு நிஃப்டி இறங்கல அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசி ஆகணும். நண்பர்களே, ஒரு நண்பர் சொல்றாரு, இந்த கேபிஐடி கம்பெனி யாருக்குமே தொந்தரவு தெரியல, அவன் பாட்டுக்கு மேலே ஏறிட்டு இருந்தா அப்படின்னா இந்த அனலிஸ்டினுடைய வேலையே தான். ஷேர் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கா, ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட்டுக்கு வந்துருச்சு இல்லை ஓவர் சோல்டுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி கணிக்கிறதா அவங்களுடைய வேலை. ஸோ அவங்க கணிச்சு சொன்னங்காட்டி டபக்குன்னு இறங்கி விட்டான். அதே மாதிரி இந்த வேலியன்ட் ஆர்கானிக், ஜீலேண்ட் பற்றியெல்லாம் சொல்லுங்கள், சரியான லாஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், அனுப்பம் ரசாயன்லாம் மேலே ஏறி வந்துட்டான். அதனால் இந்த வேலியன்ட் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர் எப்போ வேணாலும் பிள்ளிரி கொண்டு மேலே வந்து ஒரு 500-1000 ரூபாய்க்கெலாம் வரக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் உணர்றேன். பட் இன்னொரு கம்பெனி வந்து என்ன அதுக்கு அதனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்றது எந்த அளவுக்கு தெரியல. அதனால் ஜீலேண்ட் பற்றி நான் சொல்கிறது இல்லை. ஐஎக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அவன் ஏன் வெளுத்து கட்டியிருக்கான் அப்படின்றத. இந்த ஏபிஎஃப்ஆர்லாம் கொடுமை தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நண்பர், இதுக்கு தாங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லேயோ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லேயோ போய் விளையாடக்கூடாது, அது கடைசி நாளில் போய் விளையாடக்கூடாது. யாரோ ஒருத்தர் கடைசி வியாழக்கிழமை இன்றைக்கி விளையாண்டுருக்காரு, அந்த ஷேரை வந்து அவர் டெலிவரி எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இந்த மணியானங்காட்டி, அதில் வந்து டெலிவரி எடுக்க சொல்லிட்டானுங்க. அதனால் எனக்கு இப்போ 22% லாஸ்ட் இருக்குது அப்படின்றார். உண்மையிலேயே இது ரொம்ப வருத்தமானது. ஸோ பணம் இல்லாமல் போய் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸில் விளையாடாதீங்க, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸில். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, அது எப்படி டெலிவரி எடுக்க நம்மளை வெப்பான எக்ஸ்பைரி அன்னைக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க. ஐஎக்ஸ் வந்து உண்மையிலேயே இன்றைக்கி 9% அப்பு தான். நண்பர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, பேங்க்லேருந்து, நண்பர்களே இந்த லேண்டினுடைய விலை வந்து கண்ணா பின்னான்னு ஏறும், பக்கத்தில் திடீர்னு பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அது வந்து லாட்ரி மாதிரி, நான் அதை பற்றி பேச விரும்பல, ஒரு லாட்ரி அடிக்கிறத பற்றி நான் பேச விரும்பல. பட் பொதுவாகவே லேண்டினுடைய விலைவாசி அப்படின்றது இப்படி ஏறுமுகமாகவே தான் இருந்துகிட்டு இருக்கும். வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு எம்டி லேண்டை வாங்கி போட்டோம்னா 10 வருஷம் கழித்து போய் பார்த்தாலும் அது இப்படி தான் மேலே தான் ஏறிகிட்டு இருக்கும், இப்படி ஆப்போசிட்டில் இறங்காது. அப்போ அந்த சமயத்தில் ஒரு நண்பர் வந்து நல்ல அருமையான ஐடியா தான், பேங்க்கில் வந்து இஎம்ஐ போட்டு, ஏன்னா மொத்தமாக காசு இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால பேங்க்கில், ஆனால் பேங்க்கில் கடன் வாங்கினா அவன் என்ன நினைப்பான், அதில் ஏதாவது ஒன்று பிடுங்கணும் சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பான், சும்மா கொடுப்பானா பேங்க்கு. ஸோ அவன் இஎம்ஐ பேங்க்குக்கு வந்து நம்ம ஒரு இஎம்ஐ அப்படின்றது கட்டுற மாதிரி வருது. அந்த இஎம்ஐ வந்து நம்ம சம்பளத்திலிருந்து கட்டாமல் வேறு எந்த வகையான சம்பாதிக்கும் கட்டாமல் நம்மகிட்ட ரெண்டு இன்னொரு பக்கம் பணம் இருக்குது, கம்முனு எஃப்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து டைரெக்டாக போய் லேண்டை வாங்கிடலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எஃப்டியில் இருக்கிற பணத்தை அவர் உடைக்க விரும்பலை. ஸோ எஃப்டியில் நம்ம பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு பேங்க் மூலியமாக ஒரு லேண்டிங் வாங்கிக்கிட்டு அந்த எஃப்டியிலிருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி இந்த இஎம்ஐ கட்டி ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணி மாதமான ஒரு ப்ராஃபிட்டை, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்னா என்ன, அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே. ஸோ பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலியமாக இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்றாரு. ஸோ இந்த ரெண்டு ஐடியாமே கரெக்டு தான்.
ஆனால் பாருங்கள், உங்களுக்கு என்றைக்குமே பேங்க் வந்து உங்களுக்கு எஃப்டியினுடைய இன்ட்ரெஸ்ட்டை கம்மியாக கொடுத்துட்டு உங்களுக்கு கடனுக்கு தர இஎம்ஐ அதிகமாக இருக்கும். அதனால் பேங்க் எஃப்டி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பேங்க் எஃப்டியை உடச்சி நேராக போய் அந்த பணத்துக்கு லேண்ட் இப்போ வாங்கிட்டு போயிடலாம் எந்த தொந்தரவும் இல்லாமல். இந்த ஷேர் வாங்கி மந்த்லி ப்ராஃபிட் பண்ணி சம்பாரித்து வாங்கிடலாம், இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஐடியா தான். பட் நஷ்டமாக இப்போ உங்களுக்கு தெரியாது இல்லை, ஷேர் மார்க்கெட் இத்தனை நாள் பார்த்துட்டீங்க, திடீர்னு கும்பப்பாடி படுத்து கிடந்துட்டான்னா அந்த மாதம் உங்களுக்கு லாபம் வராது. அப்போ இந்த இஎம்ஐ கட்டுறக்கு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்குன்னா தாராளமாக எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்றதான் என்னுடைய அர்த்தம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இடம் மிஸ் பண்ணாலும் இன்னொரு இடம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் கடனுக்கு வாங்கி வச்சுருக்கிற பணத்தை போடவே கூடாது. இருக்கிறதுலே பெஸ்ட் ஐடியா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தையும் எஃப்டி இருக்கிற பணத்தையும் விற்று விட்டுட்டு போய் லேண்டை வாங்கிறதா. ஆனால் அந்த லேண்டை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கையில் ஒரு 10,000-20,000 இருக்கும், அதை வச்சுக்கிட்டு சும்மா ஏதாந்தியாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். இந்த குவான்டாக்டிவ் ஃபண்டு வந்து நல்லா இருந்தானுங்க ஒரு காலத்தில், நான் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினைக்காதீங்க. அது அது அதானி குரூப்பினுடைய சில பிரச்சனைகளால் குவான்டம் ஆக்டிவ் ஃபண்டு டொபுக்குன்னு இறங்கிட்டான். பட் இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய ரெக்கவரி ஆகும்போது அவன் ரெக்கவரி ஆகிறது என்ன கண்ணால் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குவான்டாக்டிவ் ஃபண்ட் அப்படின்றது ஓகே தான். ஸோ இண்டோகோ ஃபார்மா பற்றி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, இந்த இண்டோகோ ரெமடிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு 1% ஏறியிருக்கான், வருஷ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா அட சாமி 20% இறங்கியிருக்கான். இருந்தாலும் இவன்ட்ட ஒரு நம்பிக்கை தன்மை என்னன்னா, இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த 2-3 அனுப்பும் ரசாயன்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இவனும் ஒரு சப்போர்ட் பேட்டர்னில் வந்து விழுந்திருக்கான். இப்போல்லாம் சமீபத்தில் நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏறுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்கான். ஸோ இவனும் இங்கிருந்து ஏறினானா இதுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரிலாம் மேலே கீழே பறந்துருக்கான். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு 400 வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.